பாவங்கள் அனைத்துமே தேடியே வந்து உன்னை ஒரு நாள் ஒழுக்குமே எந்த எளிய உயிரை ஒரு வழிய ஒருவன் எடுத்தால் எதுக்காக ஒரு நாள் உன்னை எவனோ ஒருவன் முடிப்பார் நேற்று செய்த தவறை நீ மேலும் மேலும் செய்தால் மேலே உள்ள அவனோ உன்னை கீழே விழுந்து விழுந்து கொள்வான் வரவா வரவா உன்னை துரத்தி வரவா நீ விதைச்ச வழிய உனக்கு திருப்பி தரவா நம்ம நம்மளை ஒரு பய வெறுப்பேற்றினா எப்படினா நம்மளை அடிச்சுட்டு எமோட் போட்டால் அவனுக்கு என்ன செய்கை செஞ்சுருக்கோன்னு இப்படியே நம்ம பார்க்க போகிறோம். என்னடா இது பிஎன்எல் வந்து இங்கே ஆட போகிறாரா இல்லை பீட்டுக்கு வந்து ஆட போகிறாரா அப்படின்னு கேட்குறீங்களா? நம்மளுக்கு நம்ம தான் பிஎன்எல், நம்மளுக்கு நம்ம தான் பீட்டுக்கே. அதனால தான் நான் பிஎன்எல் பீட்டுக்கேன்னு போட்டிருக்கேன். தமிழில் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓகே, நம்ம போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நல்லா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வெள்ளை கேன் ஆர்டரில் கொடுத்தீங்க, ஆர்டரில் கொடுங்க. ஓகே, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு ஒரு பெரிய 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 ஒரு மோட்டிவேஷன். எனவே வந்து ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் இது மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போய்க்கலாம் வாங்க. என்ன தரமான செஞ்சுருக்கோன்னு இந்த வீடியோவில் பார்ப்பீங்க நீங்கள். போடு 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 அடிச்சுட்டு ஒரு குலால் அடிச்சுட்டு ஒரு குலால் போட்டாச்சு. இப்போ வருவார் இல்லை, இப்போ வந்து பாருங்கண்ணா அவர் எங்கே இருக்கேன், நானும் இந்த இடத்துல இருக்கேன்னு நினச்சிருக்கேன். ஆனால் பின்னாடி வந்துடுவேன் பாருங்கள், எப்படி தான் அந்த இடத்துக்கு போனால் எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கட்டிங்கட்டா ஒரு அவர் அழுத்த இத்தனோட துளி பவரில் வந்து தப்பிச்சு ஓடியாச்சு. போடு 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 அழுத்த அழுத்த அழுத்தடா ஓடிட்டான் பைப்பில். சரி விடுங்க, அப்படியே இந்த பக்கம் போய் ஒழிஞ்சிட்டான். ஒழிச்சிட்டு ஒரு மெடிக்கல் போட்டு வருவாப்பில் பைப்பில். பாருங்கள் இந்த மேட்ச்சில் யார் வந்து வின் பண்ணாங்க நீங்களே ஒரு கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். அப்போ நீங்களே வந்து இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு நீங்களே வந்து இந்த ரவுண்டு முடிஞ்ச பிறகு நீங்களே வந்து இதாகிடுங்க, எப்படின்னா கன்ஃபியூஷன் ஆகிடு, யாராவது ஜெயிச்சிங்க அப்படின்னு. இப்போ பாருங்கள் நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னா இப்போ பாருங்கள் அவங்க சோனில் அடிபட்டு செத்துருவான், ஆனால் நான் வின் ஆகிடுவேன் பாருங்கள். இது என்ன ஒரு சிரிப்பான கதை பார்த்துங்க. ஆனால் அவன் சோனில் நிற்கிறான், நான் வின் ஆகிடுவேன். என்னன்னு எனக்குன்னு தெரியல. சரி விடு, ஃபஸ்ட் ரவுண்டு இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, இது இந்த மேட்ச் எப்படா உனக்கு வந்து யாரா அவன் எதுக்கோ இல்லைவன், இப்போ நான் உன் டீம்மேட் யாரா அப்படின்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு காலையில் வந்து சும்மா ஒரு என்ன ரூம் கார்டு நம்பர் வந்து எப்போதும் வந்து க்ரியேட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல வந்து இந்த பாஸ்வேர்டே போடாத ரூம்லாம் இருக்கும். அதேமாரி நம்ம ரூம் ஒரு ரூம் வந்துச்சு. சரி ரூ போகண்டா, சரி உள்ளே போய் பார்ப்போம் யாராக இருக்கான்னு பார்ப்போம். பார்த்தா ஒரு மூணு நிறைய பேர் இருந்தாங்க. சரி மூணு மூணு பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணி விட்டார். சரி நம்மளுக்கு ஒரு ஓசி ரூம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுருந்த ரூம் ஒரு ரூம் மேட்ச் தான் இது, வேறு ஒன்றுமே இல்லை. அந்த ரூம் மேட்ச்சில் வந்து இந்த பையன் மட்டும்தான் அடிப்பான். யாருன்னா வந்து எம்டி பி க்ளூவால் இருக்குது, அந்த பிளாக் கலர் க்ளூவால் இந்த பையன் மட்டும்தான் அடிப்பான். வேறு யாருமே அந்த ரூம் அந்த இதில் எல்லாமே பாட்டு தான் பார்த்தாலும் தெரியுது. நம்ம எங்கள் டீமில் வந்து இன்னொருத்தன் வந்து நல்லா அடிப்பான், நான் ஓரளவுக்கு விளையாடுவேன் வச்சுக்கோங்க. சரி போட்டு 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 இந்த பாருங்கள் இந்த இடத்துல நான் வந்து அவனை அடிச்சிருவேன், உள்ளே போய் அடிச்சிருவேன். ஆனால் வந்து நான் எமோட்லாம் பண்ணுவேன், சும்மா சுற்றி குழால் போட்டுட்டு அவனை கொண்டுட்டு நான் வெளில வந்துடுவேன். ஆனால் இதுக்கு வந்து என்ன என்ன செய்கிறான்னா ஒரு மேட்ச்சில் வந்து சரியான எமோட் போட்டான். எப்படி எமோட் போட்டுருக்கான்னா கண் ரீலோடு பண்ணுற மாதிரி எமோட் போட்டான். அந்த இது பேர் வெறுப்பு. அடுத்த மேட்ச் கடைசி மேட்ச் எப்படா வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் கடைசி மேட்ச் பாருங்கண்ணா ஒரு வெறித்தனமான ஒரு ஆட்டம் ஆடிப்பேன். எப்படி வந்து நம்மளுக்கு ஒரு எமௌண்ட் போட்டு அவனுக்கு திருப்பி செய்யணும்னு ஒரு செய்கை இருக்குது. கடைசி மேட்ச் அவன் சாவுற வரைக்கும் எமௌண்ட் போட்டிருந்தேன். அந்த மேட்ச் கடைசி மேட்ச் வரை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது வந்து அதுதான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அட மாப்பிள்ள வாவடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி குடிச்சு இந்த ரவுண்டு வின் பண்ணது நம்ம தான். இன்னும் அவனை இன்னும் ஒரு ரவுண்டு கூட வின் பண்ணல, நம்ம மூணு ரவுண்டு வின் பண்ணிட்டோம், அவங்க ஒரு ரவுண்டு கூட வின் பண்ணல.
இந்த மேட்ச்சை நான் கன்ஃபார்மாக வந்து நாங்கள் தான் வின் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் 7-3 ஜெயிச்சேன்னு நினைக்கிறேன். இந்த ரவுண்டு தான், இந்த ரவுண்டு தான் பாருங்கள் பாருங்கள் மக்களை, இந்த ரவுண்டில் தான் வந்து பைபிள் வந்து என்னை அடிச்சுட்டு எமௌண்ட் போடுவாப்பில் இப்போ போடுவார் பாருங்கள். ஐயோ குளோவில் சிக்கிட்டேனே போடுறப்போ அழுத்துறேன் குளோவில் அழுத்துறேன் உடனே குளோவில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஓடிட்டான். வந்து பின்னாடியாக சுற்றி வருவார் தலைவர் தான், சுற்றி வர்றாரு தெரியுதா உங்களுக்கு. ஒருத்தன் நாக் பண்ணிட்டு நான் உனக்கு கில் எடுத்துட்டு இப்போ பாருங்க அடிப்பா நான் குளோவில் போட்டுருவேன் உனக்கு கில் எடுத்துருவேன். அப்போ கில் எடுத்துகிட்டு இப்படி திரும்பி நிற்பேன். எப்படி தான் வந்து அடித்தான்னு தெரில. இவனை அடிச்சுட்டு இருக்கும்போது அவன் குறுக்க வந்து ஒரு கிராஸ் பேர் பண்ணிவிட்டு வந்து குளோவில் எடுத்துகிட்டு இப்போ வந்து அமௌண்ட் போடுவான் பாருங்களா. சரியான வெறுப்பாயிடுச்சு. இப்போ அமௌண்ட் போடுவாங்க பாருங்கள். இந்த அமௌண்ட் தான் கட்டுப்பாயிட்டேன்னு சரியான கட்டுப்பாயிட்டு இந்த ரவுண்டு வந்து இவங்க தான் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் ரவுண்டு அவனை வின் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அவன் ஃபஸ்ட் ரவுண்டு இந்த முதல் முதலாக இவன் தான் இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு வின் பண்ணியிருக்காங்க. வாங்க அடுத்த மேட்ச் போய்ப்போம். அடுத்த மேட்ச் என்னன்னா நம்ம மில்லில் கொடுத்துருவாங்க. மில்லில் இப்போ வந்து யார் வின் பண்ணாங்கன்னு நீங்கள் பார்த்துங்க. ஒரு 5 நிமிஷத்தில் மேட்ச் முடிஞ்சிடும். இப்போ இந்த ரவுண்டு யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே சொல்லுங்கள். அப்போ 5 நிமிஷம் போய் நான் பாருங்களேன். இந்த மேட்ச்சில் நான் சுத்தமாக அடிச்சிட மாட்டேன். ஏன்னா வந்து நான் போய் இப்போ போய் குளோவில் மாட்டிப்பேன். போய் நான் தான் அடி வாங்கியிருப்பேன். ஒரு அடி அடிச்சுட்டு பாருங்களேன். இப்போ என்ன நடக்குதுன்னே தெரியாது. உள்ளே போய் மாட்டிப்பேன் நான், உள்ளே போய் மாட்டிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் 5 நிமிஷத்தில் நம்ம பைக்குட்டிகளாம் மேட்ச் முடிச்சு முடிச்சு விட்ருவோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இருந்தேங்க. மேட்ச் முடிஞ்சிச்சு. இந்த ரவுண்டு நாங்கள் தான் வின் பண்ணோம். போட அமௌண்ட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் ஓட்டிட்டு இந்த ரவுண்டில் நான் சுத்தமாக விளாட்ல. இப்போ ஒடிஞ்சிருக்கேன். இப்போ வந்து எல்லோரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்போ நான் போய் எம்பி அடிக்க போகிறேன் பாருங்க. அப்படியே ஒரு குளோவில் போட்டு மாப்பிள்ள சேஃப்டியான்டா மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டு சேஃப்டியாக வந்து ஏறிக்கிட்டே இருக்கோம். ஏ மாப்பிள்ள அங்கே நிற்கிறாடா இங்கே வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அழுத்த அப்படியே கொஞ்சம் தான் 7-8 குறைஞ்சிட்டு இருக்கு. சுற்றி குளோவில் போட்டு ஒரு மெடிக்கல் போடுவோம் அப்படி சொல்லிட்டு மெடிக்கல் போட்டிருப்போம். போட்டா சொல்லிட்டு மெடிக்கல் போட்டுட்டு ஐ அட மாப்பிள்ள பின்னாடி ஒளிஞ்சிருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு சரியான எனக்கு ஒரு சரியான ஹேங் ஆகுது. அப்புறம் என் செல்லு என் மொபைல் வந்து இதனால தான் வீடியோ போட முடியல. ஏன்னா வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். ரெக்கார்ட் பண்ணும்போது மட்டும் ஹேங் ஆகுது. அதுதான் கடுப்பாகுது. இதுக்கு ஒரு விடிவு காலம் வரணும். எப்படின்னா அந்த ஒரு நல்ல மொபைலாக வாங்கிட்டு இதோட தரமான செய்கலாம் நம்ம செய்வோம். இந்த ரவுண்டு யார் பண்ணுவோம்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. தலைவரே அடி தலைவரே என்ன தலைவரே பண்ணிட்டுருக்க தலைவரே போய் அடி தலைவரே நான் போ சீக்கிரம் அடி எங்கே இருக்கான்னு தெரியிட்டுருக்காப்புல. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான் அந்த டீமில். நம்ம ஒருத்தவங்க இந்த பைய தான் எமௌண்ட் போட்டது. இடா இருடா இருடா உன்னோட சாவு என் கையில் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இடா ஒரு ஒரு அடி தான்டா அவனை அடித்த. ஏன்டா இப்போ சுற்றி மெடிக்கல் போட்டிருக்கான் பைத்தக்கார பைய. ஏய் வாடா வாடா போடு அடடடா ஐயோ மாப்பிள்ள அடிச்சிரு மாப்பிள்ள விட்டுறாத. இப்போ வந்து இந்த மேட்ச் நாங்கள் தான் வின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ எம்பி ஒரு குழு கொடுப்போம் பாருங்கள். போகிறோம் பாருங்கள் எம்பி ஒரு குடு அவ்வளோதான் முடிக்கிட்டு. இந்த மேட்ச் நாங்கள் தான் வின் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 5 மேட்சுக்கு ஒரு மேட்ச் வச்சுங்க. எப்படி 5 மேட்ச் போணுச்சுன்னே தெரில. ஆனால் 5 மேட்ச் போயிடுச்சு. இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து எப்படின்னா வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேறீங்க. யாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. என்னன்னே தெரில. ரிவ்யூஸும் போக மாட்டேது. நானே எவ்வளோ வந்து கண்டென்ட்லாம் ரெடி பண்ணி நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைச்சா மட்டும்தான் நான் வந்து நிறைய வீடியோ போடலாம். இல்லைனா வந்து வேஸ்ட்டு நான் வீடியோ போட்டோம். ஏன்னா வந்து நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்குறீங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஷேரை போட்டிருங்க. அடடா மாப்பிள்ள ரிவ்யூ பண்ணுறா அட என்னடா மாப்பிள்ள நீ ரிவ்யூ பண்ணுறான்னு சொல்கிறேன் என்ன பண்ணுறேன் நீ அப்படியே ஒரு சுற்றி குளோவில் மெடிக்கெட் போட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கெட் போடுவோம். தொண்டை வேற கட்டிக்கிட்டு சே. ஓகே ஐஸ் லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குளோவில் எடுத்துகிட்டு மாப்பிள்ள எங்கடா இருக்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கோம் நம்ம. போடுறப்போ ஏ யாழ் மேலே கேட்குறா போடு ஒரு அழுத்த அட அப்படியே ஒரு குளோவில் போய்ட்டு நம்ம ஆளை காப்பாற்றி விட்ருவோம். சுற்றி குளோவில் போட்டு ஓகே மக்களே இப்போ வந்து நம்மளால் நாக்காயிட்டாப்புல அப்படியே சுற்றி குளோவில் போட்டு அப்படியே ரிவியூ பண்ணி விட்ருவோம்.
ஓகே அப்படியே ஒரு குளோவால் பட்டு பட்டுன்னு போய் எடுத்து விடு தம்பி தம்பி எடுத்துட்டா தம்பி இரு தம்பி இருந்து நம்ம குளோவால் நம்மளே உடச்சிட்டு வந்துடும் நான் ஒரு பைத்திய வரேன் போடு யாரும் பின்னிடம் அடிக்கிறதே இட்டு அதான் அறமண்டல் பயிலா மின்னடு வந்துடுறா போடு அப்படியே ஒரு இட்டு ஒரு அழுத்து அழுத்தி எட்டு போட்டு வச்சு அப்படியே இவனை ஒரு கில் எடுத்துகிட்டு அப்படியே அடுத்தவனை போய் பார்ப்போம் இன்னும் ஒருத்தவன் தான் இருக்கான் இந்த டீமில் இதுவே கடைசி மேட்ச் நினைக்காதீங்க இந்த மேட்ச் நாங்கள் லாஸ் ஆகிடும் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு மூணுக்கு ஏழு போடு இந்த மேட்ச் லாஸ் ஆகணுமா இல்லை அடுத்த மேட்ச் லாஸ் ஆகணுமா தெரியலையே நான் ஓடியே கைப்பிடல போட்டான் பாருங்கள் மண்டேலேயே மண்டேல விழுந்துச்சு போடி என்னமோ ஒரு சரியான இட்டு கொடுத்துட்டாயா இந்த மேட்ச் கிடையாது அது நான் சொல்கிறேன் அந்த எமோட்டிவ் மேட்ச் வந்து நான் உனக்கு கண் வந்தோடனே உங்களுக்கு சொல்கிறேன் உரா 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 எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது ஆ இந்தா இருக்குது அழுத்து 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 அடடா மிஸ் ஆகிட்டானே போடு அடடா குவால போட்டு என்னோடய வேகத்தை வந்து கட்டுப்படுத்திட்டான் அவனை போடுற அழுத்து 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 அடா யாரா அவன் கோமாளி கான்சா இருப்பான் இருக்கு அப்போது அவனை டீம்மேட்ஸ்லாம் வந்துட்டாங்களே அட பைப்பில் ரிவியூ பண்ணுறா அட யாரா அவன் டே டே அப்படி அவன் ரீலோடு பண்ணான் இல்லைனா என் நிலமை என்னாச்சு போடி இவனுக்கு கில் எடுத்துட்டு அப்படியே மெடிக்கிட்டை போடுவோம் அப்படின்னு பார்த்தா மெடிக்கிட்டெலாம் போட மாட்டான் ஏறி ஒரு அழுத்து அழுத்துவோம் பாருங்கள் அட பாவி என்னடா பாவம் செஞ்சேன்னா உனக்கு எமௌண்ட் கூட போடல நீ ஏன் எமௌண்ட் போட்ட தம்பி தொட்டது முக்கியம் இல்லை யாரை தொடர்ந்தான் முக்கியம் இப்போ பாருப்ப உனக்கு அடுத்த மேட்சா கடைசி மேட்ச் இருக்குது உனக்கு சரியான அழுத்து பாருப்பா உனக்கு போடு தம்பி எப்படியாச்சு இந்த மேட்ச் வின் பண்ணிவிடு போடு இந்த மேட்ச் நாங்களும் வின்னோம் அடுத்த மேட்ச் லாஸ்ட்டாக வின்னானே எனக்கே தெரியலையடா இந்த மேட்ச் தான் நினைக்கிறேன் இந்த மேட்ச் தான் வின்னு நாங்கள் போடு சரியான அடி இப்போ பாருங்கள் எமோட்டை போடு ரெண்டுக்கு எமோட்டு போட்டுச்சு பைபிள் வந்து சாவு நீ எனக்கு எமோட்டு போடுற நீ பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து இந்த இடம் வந்து ரொம்ப நேரம் இழுத்துதா அதனால் வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன் பயப்பட வந்து இந்த 3 கிலோமீட்டர் நம்ம தான் எடுப்போம் பாருங்களா எப்படி மட்டும் தரமான அடி இதுமாதிரி அடியை நீங்கள் பார்த்தது கூட இல்லை போடு அப்படி ஒரு அடியை போட்டு வச்சா ஒரு மெடிக்கிட்டு அப்படியே ஒரு குளோவில் போட்டுட்டு உனக்கு கில் எடுத்துகிட்டு பாருங்கள் இன்னொருத்த எங்கே இருக்கான்னு போய் தெரியும் கடை லாஸ்ட்டாக நம்ம மட்டும் தான் இருக்கோம் இப்போ எப்படி வின் ஆகிற மட்டும் பாருங்களா துள்ளி லைஃபு என்ன அடி மட்டும் அடிச்சிருக்கேன் மட்டும் பாருங்கள் போடு அடரா அடரா அட பாட்டே அடராடரா என்னையும் குறைச்சி விட்டானா போடு பைப்பில் வருவோம் பார்த்தா வரல சரி நானும் இந்த இடத்துல நினச்சிக்கிட்டேன் நம்ம வந்து செத்துருப்போம் நினச்சோம் இப்போ பாருங்கள் இவன் உள்ளே தான் இருப்பான் எப்படி தான் அந்த பக்கம் குளோவில் போட்டதில்ல பட்டுக்கு குளோவில் போட்டான் இப்போ பாருங்கள் எம்பி ஒரு குடு வேணாம் மாப்பிள்ள மணிக்கெட்லாம் போட வேணாம் அப்படின்னு ஒரு எம்பி ஒரு குடு கொடுத்தாச்சு ஓகே மாப்பிள்ளை இன்னொரு வீடியோலையோ இல்லை லைவ்லையோ சந்திப்பு வரை உங்களுக்கு விடுபடுது நான் உங்கள் மேட்டர் கேம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் டாட்டா பாபாய் சி யூ